கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்தது மாத்திரமல்ல, எங்களுக்கு இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எங்களுடைய உலக காரியங்களை எந்த முறையிலே செய்து கொள்ள வேண்டும், எந்த முறையில செய்தால் அது எங்களுக்கு வெற்றியாக அமையும், எங்கட ஈடேற்றத்துக்கு நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு காரணமாக அமையும் என்ற சகல எங்கட முன்னேற்றத்துக்கு வெற்றிக்கு ஈடேற்றத்துக்கு சந்தோஷத்துக்கு உலக வாழ்க்கை மட்டுமல்ல, நாங்கள் எல்லோரும் ஆகிரத்தை நம்பியவர்கள். வாழ்க்கை என்பது ஆகிரத்துடைய வாழ்க்கை தான். எனவே அந்த ஆகிரத்துடைய ஈடேற்றத்துக்குள்ள சகல புத்திமதிகளும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எங்கெல்லாம் பிரச்சனைகள் சோதனைகள் அழிவு நாசங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில இந்த அல்லாஹ்வால் ரசூலால் சொல்லப்பட்ட புத்திமதிகளுக்கு மாற்றம் செய்வதுதான் எல்லா அழிவு நாசத்துக்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, எல்லோரும் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள், எல்லோரும் வளர்ச்சியை எதிர்பார்க்கின்றார்கள், எல்லோரும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கின்றார்கள் எல்லா விஷயத்திலேயும். ஆனால் அதற்கு அந்த நிம்மதியை வெற்றியை சந்தோஷத்தை அடைவதற்கு கையாளக்கூடிய வழிமுறை தீனுக்கு மாற்றமானதாக இருந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் ரசூலுடைய புத்திக்கு மாற்றமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அது எங்களுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி அல்லது எங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வெற்றியை அந்த அடிப்படையில வெற்றியை முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பது தான் எங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் சோதனைகள் அழிவு நாசங்களுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரைக்கும் நாங்கள் இதை மாற்றி அல்லாஹ்வுடைய புத்திமதியை கேட்டு கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புத்திமதியை கேட்டு அந்த முறையில் எங்களை மாற்றிக்கொள்ள மாட்டோமோ அதுவரைக்கும் நாங்கள் வெற்றி பெறவே முடியாது. சோதனைக்கு மேல் சோதனை, அழிவுக்கு மேல் அழிவு, தண்டனைக்கு மேல் தண்டனை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு எந்த குறையும் இல்லை. அவனை தண்டிக்கிறதுனால அவனுக்கு எதுவும் குறைஞ்சு போறதும் இல்லை, அல்லது அவன் எங்களுக்கு அருள் புரிவதனால எங்களுக்கு பாக்கியங்களை கொட்டுவதனாலேயும் அவனுக்கு எதுவும் குறைய போறதும் இல்லை. அவன் ஹசானா, அதுல எந்த விதமான குறைவும் கிடையாது. ஆனா கஷ்டப்பட போறது நாங்க தான், இன்பங்கள் அனுபவிக்க போறதும் நாங்க தான். அதனால தான் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லித்தான், இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுஸிகும் وَإِنْ أَسَأْتُمْ فَلَهَا. நீங்க நன்மையை செஞ்சா அதனுடைய நலவுகள் உங்களுக்கே தான், அதால் அல்லாஹ்க்கு எதுவும் இல்லை. وَإِنْ أَسَأْتُمْ நீங்க மாற்றமாக நடந்தா அல்லாஹ் பாதுகாக்கும், அதனுடைய அழிவு நாசங்களும் உங்களுக்கு தான், அதனால் அல்லாஹ்க்கு எதுவும் நடக்க போறது இல்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வழிதான் இருக்குது எங்களுக்கு, ரெண்டு மூணு வழிகள் இல்ல. எங்களுடைய ஈடேற்றத்துக்கு, எங்களுடைய வெற்றிக்கு, எங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரே வழிதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழியை தான் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரகாத்திலையும் எனக்கு நேரான வழியை காட்டித்தா என்று நாங்கள் அல்லாஹ்விடத்துல மண்டாடி கொண்டே இருக்கிறோம். மேலான சகோதரர்களே, இந்த இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம், இந்த நேரான வழியில நடந்தவங்க நபிமார்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் அவங்க எல்லாரும் வெற்றி பெற்றாங்க. அவங்களோட பேரை சொல்லக்குள்ள நாங்க ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்றோம். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. அவர்களுக்கு பின்னால வந்தவர்கள் தாபிஈன்கள் தவா தாபிஈன்கள் அல்லது இந்த காலத்துல வாழ்ந்தவர்களாக இருந்தாலும், அவர் நல்லபடியாக வாழ்ந்தவராயிருந்தா அவர பேரை கேட்கக்கூடிய நேரத்தில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் துஆ செய்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்க எல்லாம் அப்படி வாழ்ந்ததுனால துனியால எதையும் இழக்க இல்லை. கூடினா என்ன நடக்க போகுது? மேலான சகோதரர்களே, கூடினா நடக்க போறது மௌத்து வரப்போகுது. அது வரட்டும், மௌத்து வரட்டும். மௌத்து தான் எங்கட மௌத்துக்கு பின்னால்தான் எங்களுக்கு ராகத்தே இருக்குது. மௌத்துக்கு பின்னால்தான் நாங்க நிம்மதியா இருக்க போறோம், சந்தோஷமா இருக்க போறோம். கூடினா அதுதான் வரப்போகுது சகோதரர்களே. நாங்க எல்லாரும் மௌத்த வரவேற்கிற கூட்டம் தானே.
மௌத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம் தானே, மௌத்துக்குள்ள தயாரிப்போடு இருக்கிற கூட்டம் தானே. மௌத்த அதிகமாக நினைவு கூறுங்க, மௌத்த அதிகமாக ஞாபகப்படுத்துங்க என்று நபி எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. கஷ்டத்தில் ஆகப்பெரிய கஷ்டமாக கஷ்டத்தில் முடியும் மௌத்து தான். ஆனா அதுக்காக வேண்டி தற்கொலை செஞ்சு கொள்றதுக்கு அனுமதி இல்லை. இந்த நாட்கள்ல நிறைய தற்கொலை செய்திகளை கேள்விப்படுறோம். மற்ற சகோதரர்கள், அல்லாஹ் ஆகிரத்தை நம்பாத சகோதரர்கள், அவங்க தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. யாவரத்துல நஷ்டமானாலும் தற்கொலை செய்யறாங்க, அல்லது வேற வேற பிரச்சனைகள் சோதனைகள் வரக்கொலை தாங்கிக் கொள்ள இல்லாம அவங்க தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. அவங்க நினைக்கிறாங்க இந்த மௌத்தோட எல்லா பிரச்சனையும் முடியும் என்று. பாவம் அந்த அப்பாவி மக்களுக்கு ஆகிரத்தை பத்தி நம்பிக்கை இல்ல, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பத்தி நம்பிக்கை இல்ல, அதனால நினைக்கிறாங்க மௌத்தோட எல்லாம் முடியும் என்று. மௌத்தோட தான் எல்லாம் ஆரம்பிக்க போகுது, சகல சந்தோஷங்களும் ஆரம்பிக்க போது மௌத்தோட, சகல பிரச்சனைகளும் ஆரம்பிக்க போது மௌத்தோட தான். அது அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க அப்படி நடந்து கொள்றாங்க. கவலையான செய்தி என்னன்னா, இந்த காலத்துல எங்களோட முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகள் தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. மேலான சகோதரர்களே, அப்ப இவங்களோட நிலைமையும் அவங்களோட நிலைமையும் ஒன்றுதானா? இவங்களோட நம்பிக்கையும் அவங்களோட நம்பிக்கையும் ஒன்றுதானா? கண்ணியமான சகோதரர்களே, ஒருத்தருக்கு புத்திய இழந்துட்டார், அல்லது சில நோய்கள் இருக்கு, அது அந்த மானசீக ரோகம் சொல்றோமே, மனநோயால மனநோயின் காரணமாக அவர் தற்கொலை செஞ்சு கொள்றார். இப்ப அவரு ஒரு நல்ல நிதானமான புத்தியான நிலைமையில இல்ல. அப்படியா கொண்ட நிலைமையில ஒருத்தர் செஞ்சு கொண்டார் என்றா அவரு குற்றவாளி இல்ல, அல்லாஹ் அவரை மன்னிப்பான். சுய புத்தி இல்ல அவருக்கு, தெளிவான புத்தி இல்ல, புத்தி குறைஞ்சவர், அல்லது புத்தியை இழந்துட்டார், அல்லது சில நோய்களின் காரணமாக அவர் அந்த புத்தியை இழந்த நிலைமைக்கு ஆளாகிட்டார் என்றா அவரு செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பார். ஆனா தெளிவான புத்தி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த சிரமங்கள் கஷ்டங்கள் சோதனைகளை வச்சு ஒருவர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று நினைச்சு இவர் தற்கொலை செஞ்சு கொள்றாரேடா, ஹதீஸ் ரொம்ப தெளிவாக வந்திருக்குது. இவர் எப்படி தற்கொலை செஞ்சாரோ, எப்படி சூசைட் பண்ணி கொண்டாரோ, அதே மாதிரி தான் இவருக்கு நரகத்துல தண்டனை கொடுக்கப்படும். கவுத்த போட்டுக்கொண்டு களத்துக்கு கவுத்த போட்டு ஏதாவது ஒரு அமைப்புல மௌத்தானாலும் சரி, நஞ்சு குடிச்சு செத்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது ஒரு ஆயுதங்களை கொண்டு அவர் தன்னை குத்தி அவரு செத்தாலும் சரி, அல்லது வேற டேப்லெட்டுகள் ஏதாவது பாவிச்சு செத்தாலும் சரி, எந்த அடிப்படையில மௌத்தானாலும் நரகத்துல அதே தண்டனை கொடுக்கப்படும் ஹதீஸ்ல வந்துரு. அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பானாக. குறிப்பாக கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம், ஏண்டா இது இந்த ஊர்ல இல்ல என்றதுக்கு இல்ல, எல்லா ஊர்லயும் பரவிச்சு, எங்கட நாட்டுல மட்டுமல்ல முழு உலக நாடுகள்லையும். கண்ணியமான சகோதரே, முஸ்லிம் நாடு அந்நிய நாடுகள்ல மட்டுமல்ல, முஸ்லிம் நாடுகள்லையும் இஸ்லாமிய நாடுகள்லையும் இந்த பயங்கரமான சோதனை பரவிரு. அதுதான் இந்த போதை வஸ்துக்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், எங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறானோ அது எல்லாமே அமானிதம் என்ற அடிப்படையில தான் தந்திருக்கிறார். வாழ்க்கை ஒரு அமானிதம், வாலிபம் ஒரு அமானிதம், உடல் ஆரோக்கியம் ஒரு அமானிதம், உறுப்புகள் அமானிதம், அல்லாஹ் எங்களுக்கு தந்த அறிவு ஆற்றல்கள் அமானிதம், தந்த பணம் காசுகள் அமானிதம், மனைவி மக்கள் அமானிதம், இப்படி சொல்லிக்கொண்டே போகணும். அமானிதத்தை பத்தி நாங்களே நினைச்சு நாங்களே உருவாக இல்லை, இந்த உறுப்புகளை நாங்களே உருவாக்கிக் கொள்ளவும் இல்லை, எங்களோட உமா பாப்பா உருவாக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லாம இருந்த எங்களை அல்லாஹ் உருவாக்கினான். ஹல் அதா அலல் இன்ஸானி ஹீனும் மினத்தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மத்கூரா. மனிதன் ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தான் என்று அல்லாஹ் சொல்றான், ஷை கைரு மத்கூர், சொல்லப்படாத ஒரு வஸ்துவாக இருந்தார். பேரொண்டி இல்ல, ஏதாவது ஒன்று எடுத்து அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அது கண்ணுக்கு விளங்குற மாதிரி ஒரு சாமானமாக இருக்குதே. மனிதன் ஆரம்பத்தை எடுத்தா பேரும் இல்ல, கண்ணுக்கு விளங்குற ஒரு வஸ்துவாக இருக்கவும் இல்லை.
இந்த உணவுகள் 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 உண்டோ அதைத்தான் அல்லாஹ் மாற்றி மாற்றி ரத்தமாக்கி இந்திரியமாக்கி அத தாயுடைய கற்பனையில தங்க வச்சு அதை வெச்ச கட்டியாக்கி சதை கட்டியாக்கி எலும்புகளாக மாற்றி அந்த எலும்புகளுக்கு மேலான சதைகளை உருவாக்கி உயிரை கொடுத்து தாயுடைய வயிற்றுல வச்சு பாதுகாத்து அந்த தாயுடைய வயிற்றுல வச்சு உணவு தந்து உன்னை தந்து உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு அந்த தாயுடைய வயிற்றுல இருந்தேகளை வெளியே தள்ளி வெளியே வந்த உடனே அந்த உடல் உயிரை பாதுகாக்க உணவுக்குள்ள ஏற்பாட செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல உறுப்புக்கள்ல அல்லாஹ் சக்தியை தந்தார். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நாங்க எல்லாம் பிட்டா இருக்கிறோம், பார்க்கிறோம் கேட்கிறோம் பேசுறோம் கையில கால பெலன் ஓடி ஆடுறோம் சிந்திக்கிறோம் செயல்படுறோம். மாஷா அல்லாஹ் நிறைய முயற்சிகள் செஞ்சு நிறைய சாதிச்சிருக்கிறோம். ஏதோ இது அல்லாஹ் தந்த உடல், அல்லாஹ் தந்த உறுப்புகள், அல்லாஹ் தந்த அறிவு ஆற்றல்கள், அதை வச்சுதான் இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம். புத்தி விளப்பம் இல்லாத நிலைமையில படைச்சிருந்தானேனா இன்றைக்கு எங்கள்கிட்ட என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் இருந்திருக்குமா? பொதுவான அமைப்புல என்ன முயற்சி செஞ்சு கொள்ளையே இல்ல, விளப்பம் இல்ல, விளங்கி கொள்ளக்கூடிய சக்தி இல்ல, சொல்றது விளங்குது இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, அனந்தரமாக ஏதாவது கிடைச்சிருந்தா அது வேற விஷயம், யாராவது எங்களுக்கு கிஃப்டாக தந்திருந்தா அது வேற விஷயம். நாங்களே முயற்சி செஞ்சு பெற்றுக் கொள்றதுக்கு எங்களுக்கு அறிவு ஆற்றல் புத்தி விளப்பங்கள் உடல்ல சக்தி எல்லாம் தந்திருந்தா தானே நாங்க அப்படி ஒரு முயற்சி செய்யலாம். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள். எனவே அல்லாஹ் உறுப்புகளையும் குறிப்பிட்டு சில நேரங்களில் சொல்றான், இதெல்லாம் நாங்க தான் தந்தோம். அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன். இந்த ரெண்டு கண்ணை நான் தரையில்லையான்னு கேட்கிறான், இந்த நாக்கையும் ரெண்டு உதடுகளையும் நான் தரையில்லையான்னு கேட்கிறான். இப்படி சில ஆயத்துகள்ல என்னோட உடல் உறுப்புகளையும் சொல்லி இதெல்லாம் நான் தானே தந்தேன், இதெல்லாம் நான் இல்லாமலாக்கினா, அல்லது இதுல இருக்கிற சக்திகளை நான் எடுத்தா திருப்பி எடுத்துட்டேன்டா, அதை திருப்பி யாருக்காவது எந்த கடவுளுக்காவது கொடுக்கணுமா என்று கேட்கிறான். அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான், நபிக்கிட்ட சொல்றான், இந்த உலக மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்க நபியே உங்களோட கண்ண இருக்கிற பார்வைய உங்களோட காதல இருக்கக்கூடிய இந்த செவி புலன்களை கேட்கக்கூடிய சக்திய இந்த விளங்கக்கூடிய உள்ளங்களை அல்ல இந்த தன்மைகளை அல்லாவே திருப்பி எடுத்துட்டானேடா, தந்தவன் திருப்பி அதை ரிட்டர்ன் பண்ணிட்டானேடா, இல்லாமலாக்கிட்டானேடா. மன்னிலாஹுன் கைருல்லாஹி யசீகும்பி, இத திரும்பவும் உங்களுக்கு கொடுப்பதற்கு வேற ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறானா, ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரா, என்ன தவிர வேற எவனாவது இருக்கிறானா என்று கேள்வியாக கேட்கிறான். இந்த கேள்விகளுக்கு இதுவரைக்கும் யாரும் பதில் சொன்னதும் இல்ல, கயாமத்துடைய நாள் வரைக்கும் யாரும் பதில் சொல்ல போறதும் இல்ல. ஆகியமான சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்வால தரப்பட்டது, இந்த உறுப்புகள்ல சக்திகளும் அல்லாஹ்வால தான் தரப்பட்டிருக்கு. எனவே ஒவ்வொரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை, குர்ஆன் ஹதீஸ பொறுத்தவரையில முஸ்லிமுக்கு மட்டுமல்ல முழு உலக மக்களுக்கும் தான் குர்ஆன்ல சொல்லப்பட்ட புத்திமதிகள். அந்த அடிப்படையில பார்த்தா முழு உலக மக்களையும் பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் அமானிதமாகத்தான் நாங்க தந்திருக்கிறோம். எனவே இந்த உடல் உறுப்புகளை இந்த உடல்ல இருக்கிற சக்திகளை பாதுகாக்கிறத ஒவ்வொருத்த கட்டாய கடமை. அந்த அடிப்படையில தான் பொதுவான ஒரு சட்டம் இருக்குது, இந்த உடலுக்கு உடலுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அத்தனை பாவினைகளும் ஹராம் என்று சொல்றதுக்கு காரணம் அதுதான். அது வெளி உறுப்புகள் இந்த பாதிப்பா இருந்தாலும் சரி, உள்ளுறுப்புகளுடைய பாதிப்பா இருந்தாலும் சரி, அல்லாஹ் படைச்சது எதுவுமே எங்களுக்கு கருதி இல்லை. பொதுவான அமைப்புல எதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறானோ, ஹலால் ஆக்கியிருக்கிறானோ, உன்னை குடிக்க சொல்லிருக்கிறானோ, அவன் எங்களுக்கு அனுமதி தந்த அவனால உண்டாக்கப்பட்ட இந்த உணவுகள் எது எல்லாமே உடலுக்கு தேவையான, எல்லாம் உடலுக்கு தேவையான மரக்கறிகள் எடுத்தா அந்த ஒவ்வொரு மரக்கறியிலையும் சொல்றாங்களே, இதுல இந்த தன்மை இருக்கு, இதுல இந்த தன்மை இருக்கு, இதுல விட்டமின் இருக்கு, இதுல கால்சியம் இருக்கு, இதுல புரோட்டீன் இருக்கு, பழங்கள்லையும் தான் காய்கறிகள்லையும் தான்.
எந்த மாமிசங்கள் எந்த இறைச்சிகள் சாப்பிட அனுமதியோ அதுவல்லையும் அல்லாஹ் இந்த உடலுக்கு தேவையானது தான் அதுலயும் வச்சிருக்கிறார். எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ எங்களோட ஆராய்ச்சிக்கு அல்லது எங்களோட கண்டுபிடிப்புக்கு விளங்காமிருக்கேனும், ஆனா நிச்சயமாக தடுக்கப்பட்டது எல்லாத்திலையும் சகலதிலையும் இந்த உடலுக்கு பாதிப்பு இருக்கு, கெடுதி இருக்கு. அது சில நேரம் விளங்கிக் கொள்ளையிலும் சில நேரம் விளங்காமிருக்கேனும். எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில பொதுவான அமைப்புல அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை பெய்ய வைக்கிறான், பூமியிலிருந்து வகவகையான உணவுகளை காய்கறிகளை பழங்களை உற்பத்தி செய்கிறான். இது எந்த பிரச்சனையும் இல்லை. மனிதன் இதுல கையடிக்க வைத்துதான் பிரச்சனை. மனிதன் இந்த மரக்கறிக்கு எத்தனையோ ஜாதி மருந்துகள் போடுறாங்க, பழங்களுக்கு எத்தனையோ ஜாதி போடுறாங்க, இவன் போயிட்டு அதுல கையடிச்சு அதுல உடலுக்கு பொருத்தம் இல்லாத விஷங்களை நலம் என்ற பேர்ல, முன்னேற்றம் என்ற பேர்ல, வளர்ச்சி என்ற பேர்ல எத்தனையோ விஷங்களை உடலுக்கு பாதிக்கக்கூடிய சாமான்களை அதுல புகுத்தி பழம் ஒன்றை சாப்பிடும் யோசிக்க வேண்டிய நிலைமையாயி, ஒரு மரக்கறியை சாப்பிடறதுக்கு யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையா போச்சு. ஏன் இவன் கையடிச்சதுனால இந்த மனிதன் இல்லை என்றா அதுல எல்லாம் எங்களுக்கு நலவை தான் எல்லாம் வச்சிருக்கிறார் சொல்றாங்களே. ஈச்ச பழத்துல உடலுக்கு தேவையான அவ்வளவு சக்திகளையும் எல்லாம் வச்சிருக்கிறார். ஒரு நேர சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு அஞ்சு ஈச்ச பழம் சாப்பிட்டா போதும், பெரிய போஸ்கோப்ப கணக்குல சாப்பிட தேவையில்லை. ஒரு அஞ்சு ஈச்ச பழத்தை சாப்பிட்டாலே மாற்றால உடலுக்கு தேவையான எல்லா சக்தியும் அதுல உள்ளடங்கி இருக்கின்றாங்க. அதை போல ஒரு பழம் உலகத்துல இல்லை என்று சொல்றாங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சொல்ல வர விஷயம் என்னடா, அப்ப எதெல்லாம் உடலுக்கு பாதிப்பை உண்டாக்குமோ, உறுப்புகளுக்கு பாதிப்பை உண்டாக்குமோ, அதெல்லாம் ஹராம். அது எல்லாமே ஹராம் தான். குல்லுமா யதுருல் பதனி ஃபஹுவா ஹராம். அப்படி இருக்க கூட இந்த நிறைய பாவினைகள், அது எந்த பேர்லையும் வரையிலும் பேர்கள் மாறி மாறி, அதனுடைய வாக்குகள் மாறி மாறி, பல கெடுதிகள் இன்றைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கு, தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அத பாய், அது சிகரெட்டா இருக்கேலும், பீடியா இருக்கேலும், சுருட்டா இருக்கேலும், அல்லது வேற வேற ஏதாவது இருக்கேலும், இன்றைக்கு இதல்ல, இன்றைக்கு எங்கேயோ வைத்தாங்க மக்கள். இன்றைக்கு உங்களுக்கு பேர்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய பெரிய மட்டத்தில் உள்ளவங்க, ஆபீஸ் லெவல்ல உள்ளவங்க, அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிறாங்க, பாவிக்கிறாங்க இந்த பாவினைகளை. அந்த விலைகளும் வித்தியாசம், அது அதுலயும் ஒரு பெருமை. நாங்க பாவிக்கிற சாமான இப்படி அல்ல, நாங்க பாவிக்கிற இந்த துட்டுக்கு ரெண்டுக்குள்ள சாமான அல்ல, நாங்க பாவிக்கிற சாமான் ஆக நல்ல சாமானம், செய்யறதே ஹராத்த, செய்யறதே பாவத்தை, செஞ்சு கொள்ள போறது அநியாயத்தை, அதுல பெருமை. இன்னைக்கு கவலையான விஷயம், அல்லாஹ் தடுக்கப்பட்டதை செஞ்சு கொண்டு பெருமை அடிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். தடுக்கப்பட்ட செய்யறதே பாவம், தடுக்கப்பட்டதை செய்யறதே ஹராம். அதே அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது, அல்லாஹ்வுக்கு வெறுப்பான செயலை செஞ்சுட்டு பெருமை அடிக்கிறது. சிலவங்க, நாங்க எல்லாம் முந்தி பாவிச்ச சாமான்கள், முந்தி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார், முந்தி தெரியாம தவறுகளை பாவங்களை செஞ்சிருப்பார், அந்த முந்தி செஞ்ச பாவங்களையும் பெருமையாக யாரும் சொல்லி காட்டக்கூடாது. என்ற அதெல்லாம் உண்மையா இவர் தௌபா செஞ்சிருந்தா எல்லாம் மன்னிச்சிடுறாள் அல்லாஹ். அதனால எப்பயும் இது அல்லாஹ் மன்னிச்சத்தை திரும்ப நாங்க அந்த பாவத்தை திரும்ப எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சொல்ல வேண்டி வந்த ஒரு இன்னொருத்த படிப்பினைக்காக அதையும் சொல்லக்கொள்ள ஒரு கவலையோட அழுது கொண்டு சொல்ல வேண்டாம், அது மிச்சம் நல்ல. கண்ணியமான சகோதரர்களே, இன்னொருத்தருக்கு ஒரு புத்தி சொல்ல போறோம், அந்த புத்தி சொல்றதுக்கு நாங்களும் தெரியாத காலத்துல இப்படி இப்படி எல்லாம் தவறுகள்ல ஈடுபட்டோம், இப்பதான் உணர்ந்தோம், இப்பதான் திருந்திருக்கிறோம், அதனால நீங்களும் இப்படியா திருந்துங்க என்ற ஒரு நல்ல புத்தி சொல்ல போல நாங்க முந்திருந்த சில நிலைமைகளை சொல்லி அது அவருக்கு ஒரு படிப்பினையாக அமையும் வேண்டா, அந்த நேரத்துல அதையும் ஒரு கவலையோட நாங்க சொல்லுவோமா இருந்தா அதுக்கு அனுமதி. ஆக மேலான சகோதரர்களே, இந்த ஐஸ் என்றாங்க, இந்த தூள் என்றாங்க, இன்னும் 2023ல என்னென்ன புதுசு இறங்க போதோ தெரியாதே, என்ன பாத்தில்கள் வரப்போதோ தெரியாதே, இந்த சகலதும் ஹராம், சகலதும் ஹராம்.
இதை விற்கிறதும் ஹராம், இதை வாங்கறதும் ஹராம், இதை பாவிக்கிறதும் ஹராம், இதுக்கு உதவியா இருக்கிறதும் ஹராம், இதுக்கு பங்காளியா ஏதோ ஒரு அமைப்புல இருக்கிறதும் ஹராம். இப்ப இன்றைக்கு நிறைய பேர் தள்ளி கொடுத்து பார்ட்னர்ஷிப்ல பங்காளியா இருக்கிறாங்க, சில அதிகமானவங்களுக்கு தள்ளிய கொடுக்கறாங்க. அவர் சொல்றார், ராஜா எனக்கு அவர் தள்ளி தாங்களே, நான் உங்களுக்கு ப்ராஃபிட் தாரேன், இவ்வளவு தாரேன், அவ்வளவு தாரேன் என்று கணக்க சொல்லி தள்ளி எடுக்கிறார். இந்த கொடுக்கிற மனுஷனுக்கு தெரியாது அவர் என்ன வியாபாரம் செய்ய போறார் என்று. இந்த சல்லிய வச்சு என்ன செய்ய போறார், எந்த வியாபாரம் செய்ய போறார், அது ஹலாலா ஹராமா அனுமதியா இல்லையா என்ற விளப்பம் ஒன்றுமே இல்லை. இவர் கேட்கறதுக்கும் தயார் இல்லை. கேட்டா சொல்றார், அது எங்களுக்கு தெரியா, அவர் எப்படியோ எங்களுக்கு அவர் என்னத்தையாவது செஞ்சு எங்களுக்கு லாபம் தாராரு. அப்படியான அனுமதி இல்லை, அப்படி எடுக்க அனுமதியும் இல்லை. ஒரு வியாபாரத்துக்கு காசு எடுத்தமேண்டா, இந்த வியாபாரத்துக்கு தானே இந்த சல்லிய போடுறேன், அந்த ப்ராஃபிட்டால கிடைக்கிறதுல ஒரு பங்கு தாரேன், பங்கு தாரேன் என்று சொல்லலாம். அந்த பங்குகள் கூடேனும் குறையேனும், அப்படி இல்லாம குறிப்பிட்டு இவ்வளவு தாரேன், யாவரம் நடந்தாலும் நடக்காட்டியும் லாபமோ நஷ்டமோ இவ்வளவு தானேடா. அங்கனைக்கு ஒரு ஆள் கஷ்டப்படுற, இன்னொருத்தருக்கு அநியாயம் நடக்குது, ஒருத்தருக்கு லாபம் கிடைக்குது, இதுக்கு இஸ்லாம் அனுமதி தரையில்லை, இந்த வியாபாரம் செய்ய அனுமதி இல்லை. வியாபாரத்துல பங்காளி, லாபத்துல நஷ்டத்துல பங்காளி, பங்கெடுக்கலாம். அந்த அளவுகள் இவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லேனும், நூத்துக்கு நான் 20% அல்லது 30% அல்லது 50% ஏதோ, அது ரெண்டு பேரும் விரும்பி கொண்டாங்க பொருந்தி கொண்டாங்க அனுமதி இருக்கு. ஆனா செய்த வியாபாரம் என்ன என்ற விளங்கும். இவர் சூழ் வியாபாரத்துக்கு சல்லிய கொடுத்து, ஐசி வியாபாரத்துக்கு சல்லிய கொடுத்து தெளிவா சொல்றேன்டா, சில கருத்துக்களை நாங்க மறைமுகமா சொன்ன விளங்காத கூட்டத்துக்கு விளங்குதே இல்லை, அதனால துப்பரவா சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த வியாபாரத்துக்கு சல்லிய கொடுத்து இவர் மாஷா அல்லாஹ், இவர் அந்த சல்லி எடுத்துக்கொண்டு சதகா செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஆஜியார் கண்ணியமான சகோதரர்களே, விளங்க இல்லைண்டா, விளங்கினவங்கள்ட்ட கேளுங்க. தகுதியான உலமாக்கள் இருக்கிறாங்க, ஜெமியா ஜெமியத்துல் உலமா இருக்குது, அங்க ஒரு பத்துவாவுடைய ஒரு பகுதி இருக்குது, கேளுங்க. எந்த ஒரு வியாபாரத்தையும் செய்யறதுக்கு முன்னால அது சம்பந்தமான அறிவை கற்றுக்கொள்ளணும். ஏழுமா 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 ஏழாதா? நான் இப்ப லைட்டர் அழப்பிக்க போறேன், அந்த லைட்டர் அழப்பிக்க ஏழுமா ஏழாதா? காசு அழப்பிக்க போறேன், நல்ல ப்ராஃபிட் இருக்காதுல, ஏழுமா ஏழாதா? இத மாதிரி நிறைய ஐட்டங்கள் தயாரிக்கப்படுவது விற்கப்படுவது. நாங்க வெளிநாடுகளுக்கு போனா நாங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா, மாஷாஅல்லாஹ் இதை இறக்கினா இவ்வளவு இவ்வளவு தான் காஸ்ட் ஆகும். ஒன்றுக்கு 100 வேலை செய்து, 200 வேலை செய்து, வேலை செய்ததெல்லாம் நல்லம், ஆனா அது எனக்கு அனுமதியா இல்லையா, அது எனக்கு ஹலாலா இல்லையா என்றதானே நாங்க முதலாவது பார்க்கணும். லாபம் பெருசா இருக்கேனும் சிரிச்சா இருக்கேனும் அனுமதிக்கப்பட்டதா இருந்தா, அல்லாஹ் அது முறையாக செஞ்சா அல்லாஹ் அதுல பரக்க செய்வான், அந்த சிறுச பெருசாக்குவான், அந்த சிறுச கொண்டு தேவைகளை பூர்த்தி ஆக்குவான். அதனால என்ன, நாங்க சம்பாதிக்கிற இந்த பணம் காசுகள், இந்த சொத்து செல்வங்கள் எங்களோட பரம்பரைக்கும் போகணுமே. அனுபவர்கள் எங்களோட புள்ள குட்டிகள், அதுவளோட புள்ள குட்டிகள் எல்லாரும் அனுபவிக்கணும். அது ஹலாலா இருந்தா தான் அவங்க அனுபவிப்பாங்க. அது முறை இல்லாததா இருந்தா, முறை கெட்டதா இருந்தா, சில நேரம் எங்களுக்கே அனுபவிக்க கிடைக்காது. எங்களோட ஹயாத்திலே அதெல்லாம் இல்லாம மண்ணோட மண்ணா போயிடும். சம்பவங்கள் நிறைய இருக்கு மேலான சகோதரர்களே. அதனால இந்த பாவினைகளை பாவிக்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதிகமாக உடல் உறுப்புகள் உள் உறுப்புகள் அப்படியே பாதிப்படையுது, உறுப்புகள் பாதிப்படையுது, செயல் இழக்குது, சக்தி இல்லாம போகுது. குறிப்பிட்ட காலத்துல மவுத்து வந்துடுது, மிக வேகமாக மவுத்து வந்துடுது, சின்ன வயசுலேயே மவுத்து வந்துடுது. அடுத்தது சில பழக்கங்களை நாங்களே உடலுக்கு பழக்கி கொண்டதுக்கு பின்னால எங்களுக்கு அது இல்லாம ஈக்கேலா, அது இல்லாம இருக்கேலா என்ற ஒரு நிலைமைக்கு உத்தரவி ஆளாகிறார். அதை பாவிக்க இல்லை, அந்த டைம் வந்ததோட இவரது கை கால் பதற ஆரம்பிக்குது. எனவே இவரது கையில சல்லி இல்லைண்டா, சில நேரம் தாயையும் கொலை செஞ்சிடுறார். எவ்வளவு சம்பவம், சுபஹானல்லாஹ். 14-15 வயசுல உள்ள சின்ன பிள்ளைகள் பருவ வயது அடையவே இல்லை இன்னும் சில நேரம், அதுக்கு முன்னாலே இந்த கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி தாய கொலை செய்தார். உம்மா சல்லி கொடுக்க இல்ல, பாப்பா சல்லி கொடுக்க இல்ல, கொலைக்கு தயாராகிறார். அது மட்டுமல்ல, களவெடுக்கிறார். அவரது வீட்டுல உள்ள சாமானத்தை அவரோட வீட்டுல உள்ள சாமானத்தை அவங்களுக்கு வச்சு கொள்ளையிலாம இருக்கிறேன்.
பக்கத்து வீடுகள் இன்னும் மக்கள்ட சாமான்கள் எல்லாத்தையும் எது என்னவானாலும் பரவாயில்ல, எவனை கொண்டாவது நான் இதை பாவிக்கணும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. அது தாயை கொலை செஞ்சாலும் சரி, மனைவியை கொலை செஞ்சாலும் சரி, பாவம் எவ்வளவு சம்பவங்கள். வேளாண் சோர்லே திருமணம் செய்கிறார், மூணு நாலு பிள்ளைகளை பெற்றுக் கொள்றார். இவர் இந்த கெட்ட பழத்துக்கு இவர் பழக்கத்துக்கு இவர் கூட்டாளி மாறால கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகிறார். இவருக்கு மனைவியை விளங்குதும் இல்ல, புள்ள குட்டிகளிட ஓதல் படிப்பு, பிள்ளைகளிட எதிர்காலம் முன்னேற்றம் எந்த யோசனையும் இல்ல. இவருக்கு அந்த டைம் வந்தா இவருக்கு சல்லியோனும், அது இவர் முறையா எடுப்பார் இல்லைன்னா முறை இல்லாம எடுப்பார். அல்லது மனைவியை அடிச்சு அல்லது நோவிச்சு என்னென்ன செய்யணுமோ என்னத்தையாவது செஞ்சு, எனக்கு தெரிய பல சம்பவங்கள், மனைவியையும் தாயையும் பிச்சை வாங்க அனுப்புறார். இவர் ஆபீஸ்ல வேலை செய்யறார், ஆபீஸ்ல வேலை செய்யறார், சம்பளம் எடுக்கிறார், நல்ல சம்பளம் எடுக்கிறார். அவருக்கு போதாது, அவருடைய பாவினைக்காது போதாது, மனைவியையும் தாயையும் சேர்த்து பிச்சை வாங்க அனுப்புறார். எவ்வளவு கவலையான செய்திகள். சிகரெட்டால சூடு போடுறாரு. இந்த சம்பவங்கள் எல்லாம் நேரடியாக நாங்க பாக்குறதுனால எங்களுக்கு வரக்கூடிய ஜகாத் ஃபைல்கள்ல இப்படியாக இந்த சம்பவங்கள் இருக்கிறதுனால இந்த நெருக்கடியான நிலைமையை சொல்லி எங்களோட மாப்பிள கணவன் அவர் ஜெயில இருக்கிறார். அவர் ஜெயில இருக்கிறது தான் எனக்கு எங்களுக்கு என்ன நல்லம், இல்லைண்டா எங்களுக்கு எல்லாம் அடிக்கிறார். ஜெயில இருந்தா பரவாயில்ல, நாங்க பிச்சை வாங்கியாவது சாப்பிடுறோம். பிள்ளைகள்ட மதரசாக்கு பீஸ் கட்ட வழி இல்ல, ஸ்கூலுக்கு அனுப்பி கொள்றதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்ல, ஏன்னா அதுக்குள்ள ஏற்பாடுகள் இல்ல. இன்றைக்கு லேசா மேலான சகோதரர்களே, ஒரு கணவன் இருந்து மனை மக்களோட ஒரு தொழில் வியாபாரத்தை செஞ்சே செலவுகளுக்கு நெருக்கடியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கெட்ட பழக்கங்களுக்கு இந்த வாலிபர்கள் ஆளாகிட்டாங்க. பயோ வாலிபர்கள் மட்டுமல்ல வயோதிகர்களும், வாலிபர்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அல்லாஹ் மன்னிக்கணும், இந்த பயங்கரமான சோதனைகளுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த பழக்கங்களுக்கு ஆளாவுறதுக்கு ஆரம்ப சில காரணங்கள் இருக்கு. உம்மா வாப்பா பிள்ளைகளோட இரக்கமா இருக்க இல்லையா, இங்க அன்பு காட்டப்பட இல்லையா, இந்த அன்பு காட்டப்படாததுனால உள்ளத்துல வெறுப்புகள் வரக்கூடிய நேரத்துல தவறான அந்த சிந்தனைகள் வந்து கூட்டாளிமாரோட சேர்றாங்க. வீட்டுக்குள்ள இருக்க இடம் இல்ல, சில வீடுகள் எங்களை கொழும்புக்குள்ளே இருக்குது, ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு மூணு குடும்பங்கள். வேளாண் சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு படிக்க வசதி இல்ல, பிள்ளைகளுக்கு அவங்களோட வேலை வெட்டிகளை செஞ்சு கொடுறதுக்கு வசதி இல்ல, அப்ப அவங்க எல்லாம் வீட்டுல இருந்து வெளியிறங்கும். வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்க இயலாது, நெருக்கடி. அப்ப வெளியே வந்தா அங்க கூட்டாளி மாதிரி இதை போல உள்ளவங்க பலர்கள் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வாகனத்தை இருந்து கொள்றாங்க, பேசுறாங்க, போன் கையில இருக்கு, இந்த தவறான விஷயங்களை பாக்குறாங்க, அவங்களுக்குள்ள பேசிக் கொள்றாங்க. இந்த எல்லா கெடுதியிலையும் நலவிருக்கேன்னு தான் அறிமுகம் செய்யறாங்க. எல்லா கெட்ட பழக்கங்கள்லையும் நலவுகள் இருக்குது, முன்னேற்றம் இருக்குது, நல்ல புத்தி பிறக்குது, நல்ல படிப்பு வருவது, நல்ல உடலுக்கு ஃபிட்னஸ் கிடைக்குது, உடலுக்கு சக்தி கிடைக்குது. இப்படி பலர சொல்லி சொல்லித்தான் மக்களுக்கு இந்த கெடுதிகளை அறிமுகம் செய்யறாங்க. இவருக்கு அந்த பாவினையை பாவிச்சத்தோட நாலு பேரை தூக்குறதுக்கு உடல்ல சக்தி வரையிலும் தொடர்ச்சியானது இல்ல. அந்த நேரம் முடியறதோட அந்த இவர் பாவிச்ச அந்த பாவினை அந்த நேரம் முடியறதோட இவரோட கை கால் பதற ஆரம்பிக்குது, சுருண்டு விழ ஆரம்பிக்கிறார். அவரை தூக்கி கொண்டு போறதுக்கு ஆள் தேவைப்படும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இதால மனைவியுடைய ஹக்க நிறைவேற்றி எல்லாம் போகுது. அல்லாஹ் பயந்த மனைவிமார்கள் அடக்கமா இருக்கிறாங்க, மிச்சம் கஷ்டத்தோட பல்ல கடிச்சு கொண்டே. அல்லாஹ்ட பயம் அச்சம் இல்லாத பெண்மணிகள் தவறான செயல்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்க பாவமான வேலைகளுக்கு வெளியிறங்குறாங்க, பெரும் பாவங்கள்ல ஈடுபடுறாங்க. ஒன்று பொருளாதார நெருக்கடி, அடுத்து அவங்களோட உடல் ரீதியான உள்ள நிலைமைகள். இதுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் நானும் பதில் சொல்லணும், நீங்களும் பதில் சொல்லணும், எங்கட சமுதாயத்துல வசதி உள்ள மக்களும் பதில் சொல்லணும், உலமாக்களும் பதில் சொல்லணும், பொறுப்புகள்ல இருக்கிறவங்க அவ்வளவு பேரும் பதில் சொல்லணும், ட்ரஸ்டீஸும் பதில் சொல்லணும். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கைகள் எடுத்து பார்த்தா அதிகமாக அல்லாஹ் மன்னிக்கணும் அதிகமாக அது எப்படியோ தெரியாது. ஏதோ பல குடும்பங்கள்ட நிலைமை நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கணவன் மனைவி மனைவி மக்களுக்கு டைம் கொடுக்கிறது இல்ல,
தொழில் யாவரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துல வந்தா தொழில் யாவரம் முடிஞ்சதுக்கு பின்னால வீட்டுக்கு தானே போய் சேரணும். நாங்க வீட்டுக்கு போவாம அங்க இங்க இந்த பூத்துகளுக்கு போயிட்டு இவர கூட்டாளிமார் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சேர்ந்து இவர் அன்னைக்கு நேரத்தை காலத்தை கழிச்சு இவர் லேட்டாகி வீட்டுக்கு போனா அந்த மனைவி எவ்வளவு நேரம் தான் பார்த்து கொண்டிருப்பா? எத்தனை நாளைக்கு தான் இப்படி பார்த்து கொண்டிருப்பா? வாய திறந்து ஒன்று சொல்லிக்கவில்லை, சொன்னா இவரை கையை பிடிச்சு அடிச்சிருவார். இவர் ரொம்ப டஃப்பான ஆள், அவங்களோட குறைகளை சொல்லக்கூடாது, அவங்களோட போக்குல அவங்கள விடணும், அவங்க வேண்டிய அநியாயத்தை செய்யணுமா? இந்த ஆண்களுக்கு அல்லாஹ் பயம் இல்லையா? இந்த பெண்கள் அடிமைகளா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அந்த பயான் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பயான்லயும் வஸ்தௌசூ பின்-நிஸாஇ கைரா இத்தகுல்லாஹ பின்-நிஸா, நான் பெண்கள்ட விஷயத்த நீங்க எல்லாரும் அல்லாஹ் பயந்துக்கோங்க என்றாங்க. பெண்கள்ட விஷயத்துல நீங்க முறையில்லாம நடந்துடாதீங்க, அநியாயம் செஞ்சிடாதீங்க, அவங்களோட ஹக்குகளை பாலாக்கிடாதீங்க, அவங்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லுங்க என்ற விஷயங்களை கடைசி நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தியிருக்கிறார். நாங்க எங்கட மனைவி மக்களுக்கு டைம் கொடுக்கிறோமா? மனைவி மக்களோட இருந்து ஒரு நேரம் சாப்பாடாவது சேர்ந்து சாப்பிடுறோமா? மனைவி மக்களோட இருந்து அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்கள், மார்க்க விஷயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்றோமா? டைம் இருக்கிறா எங்களுக்கு அதுக்கு? வீட்டுக்கு போனாலும் போன்லே தானே இருக்கிறோம். அந்த மனைவி மக்கள் வாப்பா வாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, வந்தா இவரும் அதுலே திரும்பவும் போன்ல இருந்தா இந்த போனால தான் பெரிய முசீபத், நிறைய வழிகேடு, பித்துனாக்கள், நிறைய குடும்ப பிரிவுகள், நிறைய கெடுதிகள் உலகத்துக்கு. உலமாக்கள் சொல்றாங்க இது வரைக்கும் வந்த பித்துனாக்கள்ல, மனிதனை கெடுக்கக்கூடிய சாமான்கள்ல இந்த மொபைல் போன போல கெட்டதொண்டு இதுவரைக்கும் வரையில்லை என்றாங்க. அவ்வளவு கெடுதிகள் இதுல இருக்கு. பாவிக்கவானம் என்று நாங்கள் சொல்ல இல்லை, அதுக்கு நாங்கள் பழக்கப்பட்டுட்டோம். அத்தியாவசிய தேவைகளுக்கு, நல்ல காரியங்களுக்கு, எங்களோட வியாபாரம் தொழில்களுக்கு, அதுக்கு நாங்கள் தேவைக்கு பாவிப்போம் மேலான சகோதரர்களே, பிரச்சனை இல்லை. ஆனா அதோட முடிச்சு கொண்ட வேண்டா புத்திசாலிகள். இல்லைண்டா ஒவ்வொருத்தரையும் குறையாம ஒரு 2.5 மணித்தியாரத்துக்கு மேல டைம் சரியா கணக்கெடுத்து பார்த்தா சொல்றாங்க ஒவ்வொருத்தரையும் 24 மணித்தியாரத்துல 2.5 மணித்தியாரத்துக்கு மேல டைம் போனுக்கே ஒவ்வொருத்தரும் கொடுக்கறாங்க. மெசேஜ்கள் பாக்குறதும், வாட்ஸ்அப்ல பாக்குறதும், பேஸ்புக்க பாக்குறதும், பேசுறதும் கூட எங்களை தேவைக்கேத்த மாதிரி பேச்ச சுருக்கி கொள்றது இல்லை. ஏண்டா அதாவது ரெண்ட் எல்லாம், அதனுடைய ரெண்ட் எல்லாம் மிக குறைவா இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுகள் தாராளமா பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாத்துடைய அழகில் நின்று உள்ளது தான் தற்கூ மாலா யானி, அவருக்கு தேவையில்லாததை விட்டு விடுறது, நேரங்களை பாதுகாக்கிறது ஒரு மூமியனுடைய அமைப்பு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, மனைவி மக்களை கொஞ்சம் எடைக்கெட நாங்க கொஞ்சம் வெளியே கூட்டிக் கொண்டு போறது அதெல்லாம் இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்டது. ஏண்டா பெண்கள் வீட்டோடயே தான் இருக்கிறாங்க? நாங்க மாச்சால ஆண்கள் பள்ளிவாசலுக்கு போறோம், பஜாருக்கு வாரோம், அடிக்கடி எங்கட கூட்டாளிமார் நண்பர்களை சந்திக்கிறோம், அவளோட பேசுறோம், கலைக்கிறோம், சிரிக்கிறோம், ஜோக் பண்றோம். எங்களுக்கு மாச்சால டைம் போறது விளங்குது இல்லை. ஆனா இந்த பெண்மணிகள் வீட்டோடயே தான் இருக்கிறாங்க, நாங்களும் அவங்களுக்கு டைம் கொடுக்க இல்லையா? மனை பொதுவாக இஷாக்கு பின்னால பேசுறது, பேசாம இருக்கிறது தான் சிறந்தது. இஷாக்கு பின்னால் உள்ள வேலை என்னடா? தூங்குறது தான். இஸ்லாமிய அமைப்புல அப்படியே பேசுறேன்டா ஒருத்தருக்கு விஜய விஜய என்றாலும் மனைவியோட பேசிக்கொண்டிருக்கேன், மனைவியோட பேசிக்கொண்டிருக்கேன். பெண்கள் எதிர்பார்க்கிறாங்க அவங்களோட கவலைகளை சொல்லணும், அவங்களோட உள்ளத்தைக்கிற கருத்துக்களை சொல்லணும். அவங்க அப்படியே எங்களையோட பேசிக்கொண்டிருக்கிறதுனால அவங்களோட உள்ளத்துக்கு நிறைய ஆறுதல் கிடைக்குது. மேலான சோதர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்க இல்லைண்டா, குடும்ப வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு கணவன் அவரோட பொறுப்புகளை சரியா விளங்க இல்லையண்டா, பெண்கள்ட நிலைமைகளையும் சரியா விளங்கிக் கொள்ள இல்லையண்டா, டிவோர்ஸுக்கு மேல டிவோர்ஸ் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஏற்கனவே வயதில் திருமணம் செய்யாத பிள்ளைகளுக்கே மாப்பிள்ள தேடுறது கஷ்டமா இருக்குது. அப்ப கல்யாணம் முடிச்சு 2-3 பிள்ளைகளோட இருக்கிற ஒரு பெண்மணிக்கு எங்க மாப்பிள்ள தேட? இந்த காலங்கள்ல மேலான சகோதரர்களே, கண்ட நின்ற மாதிரி இப்படி ஒவ்வொருத்தரும் விட்டுட்டு போனாங்கண்டா, டிவோர்ஸ் ஆகிச்சேண்டா, சமுதாயத்துடைய நிலைமை என்னவாகும்? இந்த பயான்களால் என்ன பிரயோஜனம்? அதனால அல்லாஹ் கிருபை செய்வான். கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திப்போம். நாங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள், நாங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள். எங்கட மனைவி மக்களை பத்தி அல்லாஹ் எனக்கிட்ட உங்களுக்கிட்ட கேள்வி கணக்கு கேட்க போறான்,
ஹலால சம்பாதிச்சு கொடுக்கணும். சம்பாதிக்கிறேன்னு அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி அவனுக்கு ஊத்தி அவனுக்கு அநியாயம் செஞ்சு அவன் காணியை பிடிச்சி இவன் கடையை பிடிச்சி இந்த அநியாயங்களை செஞ்சு சம்பாதிச்சு மனை மக்களுக்கு கொடுக்கிறதா? குற்றவாளி நாங்கத்தான், மனை மக்கள் தப்பிக்கொள்வாங்க. இந்த கடமை கொடுக்கிறது நான் முறையா கொடுக்கல, இந்த குற்றவாளி நான் தான். அநாதைகளுடைய சொத்துக்கள் பங்குல வியாபாரம் செய்யறோம், கூட்டாளி திடீரென்று மௌத்தாவிட்டார், எல்லா கணக்கு வழக்கும் எனக்கு தான் தெரியும், அவருடைய பணம் எனக்கிட்ட எவ்வளவு இருக்குது, அவருக்கு நான் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கிறது என்றால் எனக்கு தான் தெரியும். சில நேரம் யாருக்கும் தெரியாம இருக்கேனும் நான் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக சரியான முறையில கணக்க பார்த்து அதை உரியவங்க கையில ஒப்படைக்கணும். ஏனென்றா இப்ப மனைவி விதவையா இருக்கிறா, பிள்ளைகள் அநாதைகளா இருக்கிறாங்க, அதுல நான் தில்லு முள்ளு செஞ்சா நான் நெருப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். குர்ஆனுடைய அடிப்படையில அநாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க நெருப்பத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, அவங்க நரகத்துக்கு போவாங்க என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். நெருப்ப தின்று கொண்டிருக்கிறாங்களா? அதனால இந்த கடைகள் கூலிக்கு எடுத்திருப்போம், எடுத்து கொஞ்ச காலம் 50 வருஷமாச்சு 25 வருஷமாச்சு, உரியவங்க எப்ப கேட்கணும்? இதுக்கு முன்னாலே இதை ஞாபகப்படுத்திருக்கிறேன். அதை நாங்க வழக்கு போட்டு நல்ல லாயர் பிடிச்சி கெட்டிக்காரர்கள் திறமசாலிகளை பிடிச்சி எங்களுக்கு வெற்றி எடுக்கேதுமா இருக்கும், அதுக்குள்ள எங்களுக்கு சக்தி இருக்குதா இருக்கும், ஆனா ஹராச தான் எடுக்கிறோம். அதுக்கு வழக்கு பேசுறது ஹராம். சரியா பார்த்தா அவங்கள்ட்ட நாங்க கண்ணியமா சொல்லலாம், 25 வருஷம் ஆயிக்கிறோம், 40 வருஷமா இருக்கிறோம், எங்களுடைய நிலைமை கஷ்டமா தான் இருக்கு, நீங்க ஏதாவது சந்தோஷமா எங்களுக்கு தந்தீங்கடா அது எங்களுக்கு வரக்கத்தாக அமையும் என்று அரசு ஒரு அன்பா இறக்கமா கண்ணியமா சொல்லேனும், அவர் விரும்பி ஏதாவது தந்தா அது ஹலால் எங்களுக்கு. அப்படி இல்லாம முறை இல்லாம எடுக்கிறதுக்கு அனுமதியே இல்லை. அதனால இந்த கடைகள்ல வேலை செய்யக்கூடியவங்க, பொதுவா பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க அமானிதமாகத்தான் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒப்படைக்கப்படுவது வியாபாரங்கள். சில நேரம் முதலாளி சொந்தக்காரர் வாரதே இல்லை கடைக்கு, ஆனா வியாபாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது, நம்பிக்கையோடு ஒப்படைச்சிருக்கிறாங்க. முதலாளியும் அவரும் கவனம் செலுத்தணும், அவருக்கு கீழே வேலை செய்யறவங்க ஹக்குகள், அவங்கள்ட்ட வேலை வாங்குற மாதிரி அவங்களுக்கு நல்ல தகுதியான சம்பளங்களும் கொடுக்கப்படணும். தகுதியான சம்பளம் கொடுக்க இல்லைன்னா அவங்க களவெடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப நாங்க தான் சும்மா இருக்கிறவனே குற்றவாளி ஆக்குறோம். ஒன்று அதோ அது எங்கட செய்தால் உள்ள விஷயம், பொறுப்பா இருக்கக்கூடியவங்க ஏந்த கடை என்றா எப்படி நாங்கள் நடந்து கொள்வோமோ அதே போல பொறுப்போட அவங்க வேலையும் செய்யணும். அல்லாஹ் அவங்கள வாழ்க்கையில பறக்க செய்வார். நான் எனக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நான் அல்லாஹ்வை பயந்து நேர்மையா நடந்தா முதலாளியால கிடைக்கிறது இருக்கிற கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அது ஒரு பக்கம், அல்லாவால எனக்கு கிடைக்கும், அல்லாட புறத்திலேயே நீ சத்தியமா எனக்கு உதவி கிடைக்கும். ஏன்னா நான் அமானிதத்தை நிறைவேற்றுகிறேன், எனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு களவெடுக்க, எனக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கு மாற்றமான வேலைகளை செய்ய. ஆனாலும் மேலான சகோதரர்களே, நான் அல்லாஹ் பயந்து நடக்கிறேன், நான் ஹலால சம்பாதிக்கணும், என்ற மலை மக்களுக்கு ஹலால கொடுக்கணும் என்ற அடிப்படையில நான் அல்லாஹ் பயந்து நடக்க போல அல்லாஹ் பல வழிகள்ல அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார், என்ற புள்ள குட்டிகளுக்கு உதவி செய்வார். எங்களுக்கு தேவை அல்லாட உதவி தான் மேலான சகோதரர்களே. இந்த மக்கள் ஒட்டத்தை உதவிகள் நிரந்தரம் இல்லை, இன்றைக்கு தருவாங்க நாளைக்கு இல்லைன்னுவாங்க, வாக்களிப்பாங்க மாற்றம் செய்வாங்க, தார என்றுவாங்க தரமாட்டாங்க, அநியாயம் செய்வாங்க. அதனால இவங்களோட பேச்சுகள் ஒன்றுலே உறுதி இல்லை. நாங்க பொதுவா எங்கட வேலை வெட்டிகளை எழுத்து மூலமா செஞ்சு கொள்றதும் இல்லை. அவர்கிட்ட போயிட்டு எழுதி கேட்கணுமா, அவர் எவ்வளவு நல்ல ஆள், நான் சின்னத்துல இருந்து பழவினால் என்ற அவர் அம்மை ஆளுவா, எப்படி இருக்கவங்களை எப்படி நாங்க எழுதுறது என்று கேட்கிறாங்க. எழுதத்தான் ஓணும், நாங்க வீட்டுல தவறுகள் அது எந்த விஷயமா இருந்தாலும் அதை எழுத்து மூலமா இருக்குமேடா, சாட்சியோட இருக்குமா இருந்தா அது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை, அதுலதான் எங்களுக்கு பாதுகாப்பு. நான் அவருக்கு 25 லட்சத்தை கொடுத்தேன், வியாபாரத்துக்கு என்று கொடுத்தேன், எந்த உறுதியும் இல்லை. அவர் ஏதாவது ஒரு மோசடிய செஞ்சிட்டார், இவர் அவர்த்த வீட்டு கேட்கிறார், கேட்டா எப்படி கொடுப்பா அவர் சொல்வாரு தரையில நீங்க. அதுக்கு பின்னால உலமாக்கள்கிட்ட வீட்டு மத்துவா கேட்ட என்ன பிரயோஜனம், அவங்களுக்கு என்ன தீர்ப்பு தரையில முயற்சி. அதனால சகோதரர்களே, இதெல்லாம் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம்.
நான் என்ன நினைக்கிறேன், எங்கட இந்த மஸ்ஜிதுல பஜாரோட சம்பந்தப்பட்ட மஸ்ஜிதுகள்ல எங்களுக்கு வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் குறிப்பிட்ட சில தொழுகைகளுக்கு பின்னால ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது தகுதியான உலமாக்களை வச்சு சொல்லப்படுமா இருந்தா அது இந்த பஜார்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வியாபாரங்களை முறையாக செஞ்சு கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். அப்படி எல்லாம் சில திட்டங்கள் போட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றா பலர்கள் இருக்கிறாங்க உலமாக்களோட தொடர்பு இல்ல, சிலர்கள் இருக்கிறாங்க உலமாக்கிட்ட கேட்க பயப்படுறவங்க, அப்படி எல்லாம் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. சிலவங்க தைரியமா போயிட்டு கேட்பாங்க, விளங்கி கொள்வாங்க, அமல் செய்வாங்க. ஆனா அதிகமானவங்க இருக்கிறாங்க கேட்க தெரியா, தொடர்பு இல்ல. அப்படி இருந்தாலும் ஒரு தகுதி இல்லாத ஒரு விளப்பு அறக்குறையா விளங்கின ஒரு மார்க்கத்தை விளங்கின ஒத்தர்கிட்ட வைத்து மார்க்கத்தை கேட்டா அவர் மாற்றமா சொல்லிடுவார். இவர் நினைச்சு கொண்டிருப்பார், நான் விளங்கி கொடுத்தாலே செய்யறேன், கேட்டுத்தாலே செய்யறேன் என்று அவர் செய்வார். அதனால இதெல்லாம் எங்கட பொறுப்புகள் மேலான சகோதரர்களே. நான் என்ன நினைக்கிறேன், இங்க ஒரு சென்டர் அமையுமா இருந்தா, எங்கட பஜார்ல ஒரு பத்துவாவுக்கெண்டு ஒரு ஏற்பாடு இருக்குமேண்டா, தகுதியான உலமாக்கல் வைக்கப்படுமா இருந்தா, ஜெமியாவோட நாங்க பேசி எங்களுக்கு இங்க ஒரு 2 பேரை ஏற்பாடு செஞ்சு தாங்க, இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் எங்களுக்கு மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களை கேட்டு விளங்கிக் கொள்றதுக்கு நாங்க அதுக்கு ஏதாவது பே பண்றோம், பிரச்சனை இல்லை. மக்கள் இன்றைக்கு செலவழிக்க தயார், மக்கள் இன்றைக்கு கொடுக்க தயார். நல்ல காரியங்கள் நடக்குமா இருந்தா தாராளமா செலவழிக்க சமுதாயத்துல மக்கள் இருக்கிறாங்க. அப்பத்தான் எங்களோட சமுதாயத்துல முன்னேற்றங்களை நாங்க பார்க்கலும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இது போன்ற எங்களோட வாழ்க்கையில நனவுகள் முன்னேற்றங்கள் வருவதற்கு எங்களோட வாழ்க்கையில திருத்தங்கள் வந்து நாங்கள் எல்லோரும் எங்களோட தவறுகள் குற்றங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு நாங்கள் எல்லோரும் அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களால் இதுவரைக்கும் நடந்த எல்லா வகையான குற்றம் குறைகளை நீ மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களோட உள்ளங்களை வெளிச்சமாக்குவாயா, எங்களோட உள்ளங்கள்ல பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயா, நன்மையான காரியங்கள்ல விருப்பத்தையும் இன்பத்தையும் தந்தருள்வாயா, எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நல்ல காரியங்கள்ல கழித்து உன்னோட சந்தோஷத்தை பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ள தௌஃபீக் செய்வாயா. எங்கள் அனைவருடைய மனைவி மக்களை நீயே பாதுகாப்பாயா, மனைவி மக்களை தந்தவன் நீ தானியா அல்லா, அந்த பிள்ளைகளை நீயே பாதுகாப்பாயா. ஒவ்வொருவருடைய தொழில் வியாபாரங்களை பறக்க செய்வாயா, ஒவ்வொருத்தருடைய கடன் பாரங்களை லேசாக்கி வைப்பாயா, பொருளாதார நெருக்கடிகளை நீக்கி வைப்பாயாக, எங்களையும் எங்களுடைய சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வா ஆஸிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.